இது வந்து ஒரு முழுமைன்னு சொல்லலாமா? இது ஒரு முழுமைன்னு சொல்லலாம். இது வந்து அனுபவம், இது அனுபவிப்போம்னு வச்சுக்கிங்க. இது உதாரணத்துக்கு, இது மகிழ்ச்சி என்ற அனுபவம், இது மகிழ் பவன். சிரிச்சுட்டு இருக்கான் பாருங்க, மகிழ் பவன். ரெண்டும் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மகிழ்ச்சியில் யாருமே போராடவே மாட்டாங்க, மகிழ்ச்சியில் மயங்கி தான் இருப்போம். மகிழ்ச்சி ஏதாவது வேணாம்னு சொல்லுவாங்களா? ஐயோ இதுலேருந்து விடுபடுன்னு சொல்லுவாங்களா? நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஸோ பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க மகிழ்ச்சி வந்தால் சீக்கிரம் போயிடுதுங்க, கஷ்டம் வந்தால் தாங்க ரொம்ப நாள் இருக்குது. ஏன் மகிழ்ச்சியோ நீங்கள் போராடல, அது ஃப்ளோ ஆகிடும். கஷ்டம் வந்தோடனே என்ன பண்ணுறோம், இது எனக்கு பிடிக்கல பிடிக்கலங்கும்போது நீ அதுவாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இது முழுமையாக இருக்குது, இது மகிழ்ச்சி, இது மகிழ் பவன். என்ன ஆகிட்டான் இங்கே பாருங்கள், விட்டோன்னே என்ன ஆகிட்டான், ஈஸியாக ஃப்ளோ ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு கஷ்டம் வருது, இது வந்து கஷ்டம், கஷ்டங்கிற அனுபவம், இது கஷ்டப்படுபவன். இந்த கஷ்டப்படுபவனுக்கு இந்த கஷ்டம் பிடிக்கல, என்ன பண்ணுறான், இப்படி முழுமையாக இருந்தோம் இப்படி ஆயிடுறான், இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். இப்போ பிடிக்கலன்னு போராடுற ஒரு இந்த ஃப்ளோ இருக்குமா? இங்கே இருக்கு ஃப்ளோ, தடையிட்டு இருக்கு. அதான் இங்கே வந்து பிடிக்கலன்னு இப்படி இருந்தது, இப்படி ஆனிச்சுன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. நீங்கள் உள்ளே போராடினீங்கன்னா, உள்ளே மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளோ தடையாயிடும். நீங்கள் உள்ளே போகிறாங்கன்னா, பயமும் பயப்படுவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகிடுவாங்க. இது வேண்டானா பிரச்சனை, எப்படி வேணாலும் இருந்துருப்போம் நமக்கு அங்கே வேலை இல்லைன்னீங்கன்னா என்ன ஆகிடும், பயமும் போயிடும் பயப்படணும் போயிடுவோம். ஸோ நமக்கு இங்கே வேலை இல்லைங்கிறத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.